Hi viewers, welcome to Taste of Wonder Kitchen. நம்ம இன்னைக்கு வாழைக்காய் பொரியல் செய்ய போகிறோம். நான் இதுக்கு ரெண்டு வாழைக்காய் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வாழைக்காய் அரிங்கும்போது தண்ணியில் போடுங்க, இல்லைன்னா கருத்துரும். நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்றாப்புல விட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு மேலே போட்டால் தேங்காய் திருவள்ள வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அந்த வாழைக்காயை தண்ணியோடு இதில் போட்டுருவோம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். வாழைக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சோண்டு இதில் உப்பு சேர்த்து வேக வைங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு இதிலேயே சேர்த்துருங்க. வாழைக்காய் வெந்துருச்சு. இப்போ நான் இதிலேருந்து தண்ணியெல்லாம் வடித்து கீழே ஊற்றிடுறேன். நான் இப்போ ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சோன்னு 1 ஸ்பூன் கடுகு பொரியட்டும். இப்போ 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வாழைக்காயை இதில் சேர்த்துருவோம். ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே அப்படியே இந்த வாழைக்காயை சேர்த்து வதக்கிடுவோம். நம்ம இறக்க போகிறதுக்கு முன்னாடி இதில் 1 ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலையும் இதில் சேர்த்துடலாம். இதில் சோம்புத்தூள் சேர்த்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் சேர்த்தேன். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது புளிக்குழம்புக்கு நல்லாயிருக்கும், ரசத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்ட் ஆஃப் வண்டர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.